ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதிய தமிழ் சேனல். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க, கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எந்த வித ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் இல்லாமல் எப்படி டவுன்லோட் பண்ணுறது பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கிங்க, ஸ்டேட்டஸ் போங்க, என்னோடய ஸ்டேட்டஸை சூப் பண்ணுங்க. இந்த ஸ்டேட்டஸை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இது நார்மலாக என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் வச்சுட்டு அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ண முடியும். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் டவுன்லோடர் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணி, ஆனால் நிறைய வாட்ஸ்அப்லேயே டவுன்லோட் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு முதல்ல ஃபைல் ஃபைல் பண்ணி வச்சுட்டு போங்க, ஃபோன் ஸ்டோரேஜ் போங்க, வாட்ஸ்அப்புங்கிற ஃபோல்டர் தேடுங்க, லாஸ்ட்டில் இருக்கும் அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்கள், மீடியாங்கிற ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் 3 ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். செட்டிங் போங்க, ஸோ ஹிடன் ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஓகே பண்ணுங்கள். இப்போ ஸ்டேட்டஸ்னு ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆயிருக்கு பார்த்தீங்களா, ஸ்டேட்டஸ்னு ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஏற்கனவே இருக்கிறது டெவலப் பண்ணிக்கிறேன், புதுசாக உங்களுக்கு காட்டுறேன். எந்த வித ஸ்டேட்டஸும் இல்லை, பார்த்துக்குறங்க. ஸ்டேட்டஸுங்கிற ஃபோல்டரில் எந்த வித ஸ்டேட்டஸும் இல்லை. வாட்ஸ்அப் போங்க, ராஜேஷுங்கிற ஸ்டேட்டஸ்னு பார்க்குறேன், வெயிட் பண்ணுங்கள். இருந்தால் போதும் ஏற்ற மறுத்தாள் அப்படிங்கிற ஒரு வீடியோ, அந்த வீடியோவை சேவ் ஆயிருக்கா இல்லைன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபைல் மேனேஜர் போங்க, ஸ்டேட்டஸ் ஓப்பன் பண்ணுங்க பார்த்தீங்களா, இந்த வீடியோவை டவுன்லோட் ஆயிடுச்சு. இது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச வீடியோவை டவுன்லோட் பண்ணி பாருங்கள், டவுன்லோட் பண்ணி ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இதுக்கான அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ண முடியும் இல்லை, நார்மலாக நீங்கள் வாட்ஸ்அப்லேயே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்,